Last episode la biggest of three numbers without using relational operators பார்த்தோம். அதில் ஒரு பிரச்சனையை சொல்லியிருந்தேன். என்ன பிரச்சனைன்னு சொன்னால் டிவைட் பை ஜீரோ எரர் வரும். ஏதாவது ஒரு வேல்யூ ஜீரோ கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் டிவைட் பை ஜீரோ எரர் வரும். அந்த டிவைட் பை ஜீரோ வராமல் இந்த எபிசோடில் செய்யலாம். ஹாய், வெல்கம் டு கைநாட்டு. நான் உங்கள் புகழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது போன எபிசோடோட எக்ஸ்டென்ஷன். போன எபிசோடில் ஒரு பிரச்சனைன்னு சொன்னேன். என்ன பிரச்சனைன்னா டிவைட் பை ஜீரோ எரர். அந்த மூணு வேல்யூவில் பெருசு எதுன்னு கண்டுபிடிக்கும் போதும் ஜீரோ எரர் வரும். அதில் டிவைட் பை ஜீரோ எரர் வரும். அந்த ஜீரோ எரர் எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த எபிசோடோட நோக்கம். போன எபிசோடில் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்தோமோ அதே கொடுத்துருக்கேன். ஏ பி சி. ஏக்கு வேல்யூ 3, பிக்கு வேல்யூ 5, சிக்கு வேல்யூ 4. இப்போ பி தான் பெருசுன்னு வரணும். போன எபிசோடில் என்ன பண்ணேன், ஏபின்னு ஒரு வேரியபிள், ஏசின்னு ஒரு வேரியபிள், பிசின்னு ஒரு வேரியபிள். இந்த 6 வேரியபிளுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டீஜர் தான். போன எபிசோட் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நான் போன எபிசோட் என்ன பண்ணேன், AB A பை பின்னு கொடுத்துருந்தேன். சரியா, பிரச்சனை இல்லாமல் ரன் ஆச்சு. ஆனால் எங்கே பிரச்சனை வரும்னு சொன்னேன்னா ஏதாவது ஒரு வேல்யூ ஜீரோ கொடுத்துருந்தோம்னா இப்போ இங்கே என்ன ஆக்சுவலாக வரும், 3 by 0 which is equal to infinity. இது divide by 0 error. இதை தவிர்க்கத்தான் இப்போ arithmetics-ல changes பண்ண போகிறேன். ஆக்சுவலாக என்ன பண்ண போகிறேன் இந்த எபிசோடில் arithmetics-ல changes பண்ண போகிறேன். அங்கே என்ன பண்ண போகிறேன்னா அதே ஏபியை A-Bன்னு கொடுத்துக்கிறேன். அப்போ ஆக்சுவலாக என்ன கிடைக்கும், 3 இங்கே 5 தானே, இங்கே 5 வச்சுக்கோமே, -5 which is equal to -2. அடுத்து AC is equal to A minus C which is equal to 3 minus 4 which is equal to -1. அடுத்து BC is equal to B minus C which is equal to 5 minus 4 which is equal to 1. இப்போ divide by 0 error வரல. ஆனால் இங்கே வேறு பிரச்சனை வந்துருச்சு. என்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா if A, இதுதான் லாஸ்ட் எபிசோடில் செஞ்சுருந்தோம். இது எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தேன். இந்த வேல்யூ எப்போ ட்ரூ பார்ட்டுக்கு போகும்னா இந்த A வேல்யூ நான் ஜீரோவாக இருந்தால் ட்ரூ பார்ட்டுக்கு போகும், ஜீரோவாக இருந்தால் ஃபால்ஸ் பார்ட்டுக்கு போகும். ஆனால் இங்கே எல்லாமே நான் ஜீரோ, ஜீரோ வேல்யூவே வரலை. இப்போ அதை ஜீரோ பண்ணுறதுக்கு இன்னொரு லாஜிக் இங்கே அப்ளை பண்ண போகிறேன். ஆக்சுவலாக என்ன லாஜிக் அப்ளை பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஆப்ரேட்டர் ஏற்கனவே நான் நடத்தியிருக்கேன் 4th எபிசோடுன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க கீழே டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க, கார்டு தரேன், பார்த்துக்கோங்க. இந்த ஆப்ரேட்டருக்கு பேர் வந்து ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர். இதுக்கு பேர் என்னது, ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர். இதை யூஸ் பண்ணி செய்யலாம். ஆக்சுவலாக என்னன்னா எந்த பாசிட்டிவ் வேல்யூ, எனி பாசிட்டிவ் வேல்யூவை ரைட் ஷிஃப்ட் -1 பண்ணோம்னா எனக்கு 0 தான் ரிசல்ட் கிடைக்கும். புரியுதா, புரியுதா? எந்த, ஃபார் எக்ஸாம்பிள் 32 ரைட் ஷிஃப்ட் -1 பண்ணோம்னா 0, 3 ரைட் ஷிஃப்ட் மைனஸ் பண்ணோம்னா 0. அப்போ எந்த பாசிட்டிவ் வேல்யூ வந்தாலும் ரைட் ஷிஃப்ட் -1 பண்ணோம்னா என்ன கிடைச்சிட போகுது, ஜீரோ கிடைச்சிட போகுது. அதே மாதிரியே எந்த நெகட்டிவ் வேல்யூ, எனி நெகட்டிவ் வேல்யூ ரைட் ஷிஃப்ட் -1 பண்ணோம்னா -1 தான் கிடைக்கும். ஸோ -55 ரைட் ஷிஃப்ட் -1 என்ன தான் கிடைக்கும், -1 தான் கிடைக்கும். -4 ரைட் ஷிஃப்ட் -1 என்ன கிடைக்கும், -1. இதுதான் லாஜிக். இதுதான் என்னது லாஜிக். இப்போ இந்த லாஜிக்கை யூஸ் பண்ணி தான் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறேன். அது எப்படி சால்வ் பண்ண போகிறேன், டிவைட் பை 0 வராமல். ஜீரோன்னு இங்கே கொடுத்தாலும் என்னவாகும், ப்ரோக்ராம் ஒர்க் ஆகும், அப்நார்மல் எக்ஸிட் இல்லாமல். இப்போ ப்ரோக்ராம் டைரெக்டாக எழுதுவோம் வாங்க. ரைட், இப்போ மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து ப்ரோக்ராம் எழுத ஆரம்பிப்போம். void main. முதல் எடுத்தோன்னா 6 வேரியபிள் தேவை. int A B C AB AC BC. முடிஞ்சு போச்சா? இன்புட் வாங்கணும், A வேல்யூ B வேல்யூ C வேல்யூ யூசர் கிட்டேருந்து ப்ராம்ப்ட் கொடுத்து வாங்கணும். ஸோ ஒரு பிரிண்ட் ஆஃப் என்டர் 3 வேல்யூஸ். உடனே யூசர் கொடுக்குற வேல்யூ கீபோர்ட்லேருந்து ப்ரோக்ராம்குள்ளே வரணும். ஒரு இன்புட் ஸ்டேட்மெண்ட் ஸ்கேன் ஆஃப் 3 வேல்யூ வாங்கணும். 3மே இன்டீஜர் வேல்யூ. ஸோ 3 % D கொடுக்குறேன். சரியா, ஃபஸ்ட்டு A, அடுத்து B, அடுத்து C. 3 வேல்யூ வாங்கியாச்சு. இப்போ எடுத்தோன்னே என்ன பண்ணுறேன், AB is equal to A minus B. AC is equal to A minus C. BC is equal to B minus C. So, this is the AB value value minus 1 plus 1 minus 2 minus 5 value minus minus 1 negative values positive values 0 right shift. So again AB is equal to AB right shift minus 1. Seriya? Adhe AC is equal to AC right shift minus 1. Aduthu BC is equal to BC right shift minus 1. Now, check the action. 0 is 0. For example, we have A, B, C. Inge 3, inge 5, inge 4. Now, AB la first AB la minus 2. In the minus 2 right shift minus 1 pono, minus 1 right? BC la plus 1 inga right shift minus 1 pono, 0 appo, inga 0 sonna, first value person 0 sonna, value person first value B value minus 1 chana, first value chinna 0 first value person. Now, if person sonna, A person print pannamna, eppadi irukkanumna AB, AC, rendume ennava irukkanum? 0 aga irukkanum. Puriyudengala, puriyalaya. Nalla njaapagam vechunga, na BC ku example koduthen. A person print pandradha irundal, AB um 0 aga irukkanum, adha right shift minus 1 panna peragu, AC um ennava irukkanum? 0 aga irukkanum. So appo if AB and AC. So, ingin 0 on the false part. It's true part. 0 on the 1 not operation use. So, inge oru not. Adhe mari inge oru not. Appo 0 on the 1 aidum, inge 0 on the 1 aidum. 1 into 1, 1 true. Print f la enna panniralam. A is big. A big illana bigger irukkanum. B liyo C liyo. So again, else if BC. Now BC is 0, B is persu. BC is 0, B is persu. 0 is false part. So else part la print pannanum. Printf B is big. Inga minus 1 is true part. Appa printf C is big. Program. That's all. Now 0 work out. 0 work out. Program abnormal exit divide by 0 error. Now 0 work out. The system execute pani paathamna. Come on. Program உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும். என்ன சந்தேகம் வந்திருக்கும்னு பாத்தீங்கன்னா எதனால இது மாதிரி இவ்ளோ காம்ப்ளிகேட்டடா செய்யணும் ஒரு சிம்பிள் புரோகிராமை சிம்பிளா முடிச்சிட்டு போயிடலாமேன்னு. ஆக்சுவலா அதை காம்ப்ளிகேட் பண்றதுக்காக நான் செய்யல. எதுக்காக பண்ணினா நம்ம படிச்ச விஷயங்களை நான் அப்ளை பண்றோம். ஆக்சுவலா என்ன படிச்சிருக்கோம்னு சொன்னா இத படிச்சிருக்கீங்க ரைட் ஷிஃப்ட் ஆபரேட்டர். ஆனா அதை அப்ளை பண்ணிருப்பீங்களா என்னன்னு தெரியல. அதே மாதிரி if ன்னு ஒரு ஸ்டேட்மென்ட் படிச்சிருப்பீங்க. அந்த if ஸ்டேட்மென்ட்ல இப்படி குடுக்கலாம்ன்றது உங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு எனக்கு தெரியல. இது மாதிரி நான் அப்ளை பண்ணலாம். So that's one reason. Second reason, many companies are not your degree, not your marks, not your percentage you score. What they are looking for? So this is a complicated test. That's why we start from here. We start from here. We reach a big level. These programs are running. In the episodes, these programs are running. You will subscribe. Subscribe. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோட் இதை விட ஒரு சூப்பரான ப்ரோக்ராமோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புகழ்.